வருஷம் மட்டும் தண்ணி எல்லாம் இல்ல, இப்ப தண்ணி ஃபுல்லாவே இருக்கு. ஜென்ரலா சொல்றது மாமியார் மருமகள் குளிக்கிற கிணறுன்னு சொல்லுவாங்க. குடிச்சிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க, அடிக்கடி வந்துட்டு தான் இருக்காங்க. ஸ்வஸ்திக் எப்படி இருக்கோ அதே மாதிரி அமைப்பான ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இது வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. பரமேஸ்வரன், நான் திருவள்ளரை தான். நான் சிவில் இன்ஜினியர் தான், வந்து பில்டிங் ஒர்க்கு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒர்க்கு ரெனோவேஷன் ஒர்க்கு வந்து இந்த ஸ்வஸ்திக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்வஸ்திக்குள் வந்து அதாவது இது வந்து ஸ்வஸ்திக் வெல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது இது நம்ம நம்ம ஈஸ்வரன் இதுக்கு வருதில்ல ஸ்வஸ்திக் வெல்லு, அதே டைப்பில் இது வரும். இது வந்து இது வந்து 1800 வந்து பல்லவர்மர் காலத்தில் இது ஒரு மன்னர் வந்து பண்ணது. வந்து இது வந்து மார்புடுகு கிணறுன்னு பேர். இது வந்து மார்புடுகு கிணறு. இது வந்து நம்ம அதாவது பல்லவம் பழைய காலத்தில் வந்து நம்ம ஜென்ரலாக சொல்வது மாமியார் மருமகள் குளிக்கிற கிணறுன்னு சொல்லுவாங்க. மாமியார்கிட்ட குளித்தாங்கன்னு மருமகள் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியல. ஆனால் வந்து 800 அதுக்கு முன்னாடி பண்ணது செப்பனிடப்பட்டது. இப்போ நாங்கள் வந்து தொழில் துறையில் இப்போ தான் எடுத்துருக்கோம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடி ரொம்ப இதாக கிடந்துச்சு, பாலடைஞ்சு கிடந்துச்சு. இப்போ தான் நாங்கள் செப்பனேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை வரலாற்று செய்யப்படுறது 800 முன்னாடி இது பண்ணது வந்து ஸ்வஸ்திக் வெல்லு வந்து. ஆனால் வந்து இதில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மட்டும் தண்ணியெல்லாம் இல்லை, இப்போ தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது. தண்ணி ஃபுல்லாக இருக்குது. வெளியில் வந்து ஆட்கள் வந்து பார்க்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ சுற்றுக்கள் வந்து திருவள்ளூர் கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னா இங்கே சடனாக வருவாங்க. இது வந்து இப்போ நான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் போட்டு அது வந்து வெள்ளம் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி பண்ணி இப்போ கிளியர் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க. அது வந்து நான் வந்து நம்ம வந்து இந்த இந்த இது வந்து அதாவது இந்த 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 கோவிலுக்கு முன்னாடி முன்னாடின்னு இது அமைந்தது. இந்த கோவில் எப்போ அமைஞ்சதோ பெரிய கோவில் பெருமாள் கோவில் அமைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து அமைஞ்ச கோவில் கிணறு முதல். அதுக்கு முதல் வந்து அமைஞ்சது கோவில்லாம் அப்புறம்தான் அது வந்து அதுக்கு முன்னாடி அமைஞ்ச இது கிணறு வந்து. சின்ன வயசுல குளிச்சிருக்கீங்களா இந்த கிணத்துல? ஆ, இறங்கியிருக்கோம், இறங்கி பார்த்துருக்குறோம். ஆழம் எப்படி எவ்வளோ இருக்கும்? ஆழம் வந்து இப்போ இது மட்டத்துலேருந்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி இருக்கு. நாங்கள் ஃபுல் டெப்த்து எடுத்திருக்கோம். அதை பழைய டெப்த்தையும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி கடைசி என்ன அவங்க என்ன இருந்துச்சோ அந்த பழைய டப்தி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இதில் வந்து அது வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆர்கியாலஜியில் வந்து அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. ஜல்லியை போட்டு க்ளோஸ் பண்ணி எல்லா ஆளுக போயிட்டு எல்லா மண்ணை எல்லாம் போட்டுறாங்க. அதனால் க்ளோஸ் பண்ணி போட்டாங்க. அதான் நீட்டாக இருக்கும் கோவில் வந்து. ஆனால் வந்து இது வந்து ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இது வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு கிணறு வந்து. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜியில் வந்து எடுத்து எல்லாத்தையும் ரினோவேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போதான் பார்க்குற மாதிரி ஒரு பொக்கிஷன் மாதிரி. ஆமாம், ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஓரளவு நல்லா இருக்குது. இன்னெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ அந்த பழைய டெப்த்தை வந்து தெரியணுங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக தோண்டி எடுத்துகிட்ருக்குறோம். வந்து தோண்டி எடுத்து வெளியே உள்ள ஃபுல்லாக க்ளீனிங்லாம் பண்ணுவாங்க. க்ளீனிங் பண்ணி கிணறு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். பண்ணியாச்சு, கிணறு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. ஆனால் வந்து இப்போ ரெனோவேஷன் வரைக்கும் நடக்குது. இப்போ லைட்டிங்லாம் புதுசாக இப்போ பண்ணுது. இந்த லைட்டிங்லாம் வந்து பண்ணது நைட் டைம்லயும் இந்த லைட்டிங் இருப்போம். ஏன்னா வந்து இப்போ புல்தரை போட்டாச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு வர மேக்ஸிமம் வந்து டூரிஸ்டாக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பேர் வந்துருங்க. தண்ணி நல்ல நல்ல தண்ணி வந்து அருமையான தண்ணி வந்து பிரச்சனை இல்லை. இது இப்போ என்ன வேலை நடந்துட்டு இருக்கு உள்ள? உள்ளுக்கு வந்து இப்போ நம்ம ஸ்வஸ்திக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஆல்ரவுண்டு இது பண்ணி ஏற்கனவே பண்ணிட்டோம். மார்ச்சுக்கு முன்னாடி பண்ணியாச்சு. இல்லை இது நம்ம பண்ணிட்டு இப்போ இருக்கிற வந்து டெப்த்தை ஒரிஜினல் டெப்த்தை காமிச்சிட்டு இப்போ லேண்ட்ஸ்கேப்பிங் மட்டும் பண்ணி கொடுக்கணும். லேண்ட்ஸ்கேப் பண்ணிவிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு, ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இது ஆனால் வந்து இப்போ முன்னாடியெல்லாம் மார்ச்சுக்கு முன்னாடி பண்ணிட்டோம் ஒர்க்கை. இப்போ கொஞ்சம் டெப்த்து பண்ணி இந்த சைடு மட்டும் டெப்த் இருக்க சொன்னால் மண் எடுத்துருக்கு. இதை போட்டாச்சுன்னு சொன்னால் இந்த இடம் வந்து டூரிசம் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக அமைஞ்சு போயிடும். இந்த இடம் வந்து அமைஞ்சிடும். வேறு எதுவும் கட்டுறதுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி பழைய இது வந்து அது முன்னாடி இது வந்து இது மார்புடுகு கிணறுன்னு பேர். ஆனால் அது வந்து மார்புடுகு கிணறு. இது வந்து ஆனால் வெளில ஸ்வஸ்திக் எப்படி இருக்கோ அதே மாதிரி அமைப்பான இது வந்து. ஆனால் முன்காலத்தில் சொல்கிறது அதான் நம்ம வந்து மேற்கொண்டு ஒன்றும் தெரியாத பற்றி
ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஆர்கியாலஜி தான் தெரியும். ஆர்கியாலஜி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை எடுத்தது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ டெவலப் ஓரளவு நல்லா இருக்கு. முன்னாடிலாம் வந்து அப்படியே பால் அடைஞ்சு போய் கிடக்கும். நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு ஒர்க்கே இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபுல் டோட்டலி எடுத்துட்டோம், மண்ணை எடுத்து எடுத்து வெளியேலி போட்டுட்டு எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணோம். பண்ணிட்டு இப்போ தான் ஓரளவு நல்லா இருக்கு. முன்னால ரொம்ப மோசமாக இருக்கும். நினைச்சு அழிஞ்சு போனதை வந்து நாங்கள் வந்து தொழில் தொழில இது பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பராக டெவலப் பண்ணாயிருக்கு. டூரிஸ்ட் வந்துகிட்டு தான் இருக்காங்க. டூரிஸ்ட் எல்லாம் அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்காங்க. குறைஞ்சது எப்படி இருந்தாலும் டெய்லி கணக்கு குறைஞ்சது எப்படி இருந்தாலும் ஒரு 200 பேர் 300 பேர் வந்துட்டாங்க. ஆனால் இது இல்லை, அதாவது சடனாக வந்து தெரிய மாட்டேங்குது. சில பேர் வந்துருப்பா, நம்ம வந்து இன்னொருத்தர் வந்து இதுலேருந்து வந்தார், கோவிலேருந்து இந்த கோயில் சமயபுரம் கோயிலேருந்தார், அவங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போர்டு வச்சுருந்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. அதே மாதிரி பண்ணுறாங்க. நிறைய மக்களுக்கு வந்து தெரியல, தெரியுது. ஆனால் வெளியில் உள்ளவங்க தெரியுது. வெளியில் உள்ளவங்கலாம் வந்து ஆன்லைனில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெளியூர்லேருந்து வரவங்கன்னா எப்படி நான் வழி ஏதாவது வழி? திருவள்ளுவர் கோயில் லூலுக்குள்ள பேக் சைடு, கோயிலோட பெருமாள் கோயிலோட பேக் சைடு அமைப்பு, திருவள்ளுவர் மெயின் ரோடு, மெயின் ரோடில் இதெல்லாம் வச்சுருக்கு, போர்டெலாம் வச்சுருக்கு, போர்டெலாம் வச்சுருக்காங்க. வந்து எல்லாருமே வரவங்களுக்கு தூடு தண்ணீர் வசதி லெட்டின் வச்சு எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. லெட்டின் வச்சு வர்றவங்களுக்கு யார் வந்து வந்து எவ்வளோ நாளில் முடியும்? முடிஞ்சிடும், இன்னொரு 30 நாள் முடிஞ்சிடும். ரெண்டு தேசம் முடிஞ்சுன்னா இடமே பார்க்கறது பார்க்கலாம், நல்லா இருக்கும்.